மக்களே வணக்கம், வெல்கம் டு என்னுலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்லியிருக்கேன், ராகி இடியாப்பம். வாங்க இதை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அகலமான பேன்ல 2 கப்பு போல நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் போல குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப்பு ராகி மாவு இதில் சேர்த்துருக்கேன். தண்ணியிலேயே மாவு நல்லா வெந்து வரணும், கட்டி சேர்ந்துடாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா மாவு நல்லா சேர்ந்து வரும், அடியில் ஃபுல்லாக ஸ்டிக்கார மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா சாஃப்டான டோ கிடச்சிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பால் மாதிரி வந்துருச்சு எனக்கு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஒரு தட்டு போட்டு இதை நான் மூடி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற சூடு வரும்போது இது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டான டோவாக கிடச்சிரும். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சோன்னாதான் இடியாப்பம் அச்சில் போட்டு புளியும் போது நமக்கு ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும். காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக நான் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சூட்டோடு பிடிக்கும் போது தான் வந்து நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அப்படியே சைடில் இட்லி பாட்டில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கேப்பில் மாவையும் நான் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இடியாப்பாச்சில் கொஞ்சமாக உள் பக்கமாக எண்ணெயும் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற மாவை இடியாப்பாச்சில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி புளிகிறதுன்னு, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். எங்கேயுமே வந்து ட்ராப் ஆகாமல் சூப்பர் சூப்பராக வருது. இவ்வளோ சாஃப்டான இடியாப்பம் அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள். தண்ணி கொதித்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இடியாப்பத்தை உள்ளே வச்சிடலாம். தண்ணி கொதித்ததும் தான் உள்ளே வைக்கணும். இது குக்காக 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ஆஃப்டர் 7 மினிட்ஸ் பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், லேயர் லேயராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது என்னோடய பசங்களுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றியிருக்கேன். நம்ம ஒரே தான் கூட பெரிய இடியாப்பமாக பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா வரும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ராகியை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டயபெட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ராகி சாப்பிட்லாம், ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. இன்னும் டேஸ்ட்டுக்காக இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.